எல்லோரும் வணக்கம். வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் டூ. இந்த படம் 2020 வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஒன்னோட ஒரு சீக்குவல் தான். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஒன்னே வந்து பெரிய லெவலில் ஹிட் அந்த படம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் டூ அதோட எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம இந்த படத்தை வந்து இப்போ நான் சொல்ல போகிறத வச்சு நீங்கள் பார்த்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்ட்ராக்ஷன் டூ படத்தோட மூவி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபோட சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட்னாலே ஒரு சிறையில் அடைக்கப்பட்டு ஜார்ஜியாவில் வச்சுருப்பாங்க. இந்த படம் ஜார்ஜியாவில் தான் ஃபுல்லாக போகுது ஸ்டோரி. ஸோ அவங்கள அங்கேருந்து அவங்க ஹஸ்பண்ட்டிருந்து காப்பாற்றி கொண்டு வரணும். ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. சேம் ஸ்டோரி தான், லைக் ஃபஸ்ட்டு சீக்வலில் எப்படி வந்து பங்களாதேஷில் போயிட்டு ஒரு பையனை வந்து காப்பாற்றி கொண்டு வரணும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபேமிலியை கொண்டு வரணும். ஸோ இவ்வளோ தான் அந்த படத்தோட கண்டென்ட். பட் இந்த கண்டென்ட்டை வச்சு இந்த டைரக்டரு என்னமா கலக்கியிருக்கான் தெரியுமா? சான்ஸே கிடையாது, சத்தியம் சொல்ல சான்ஸே கிடையாதுங்க. இந்த படத்தெலாம் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம்னா எந்திரிச்சு பிரேக் போகணும்லாம் தோணாது. படம் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்க தான் சொல்லுவோம். அப்படி மாதிரி அந்த அளவுக்கு படத்தை ஒரு ஆக்ஷன் இம்பேக்ட் வந்து கொடுத்து வச்சுருக்காப்பு. அதாவது இப்போ இருக்க அந்த 2K கிட்ஸுக்கெலாம் ஆக்ஷன் படம்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, அவெஞ்சர்ஸு, அப்புறம் இந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ஸ், இந்த மாதிரி வந்து சூப்பர் பவர்ஸ் வச்சு வர்ற படங்களை தான் வந்து பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு அதான் பிடிக்கும். பட் இந்த 90s ஏஜில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ரியல் ஆக்ஷன் மூவிஸ்னால் அப்போ தான் வந்து அந்த ஹாலிவுட்டோட மூவிஸ் வந்து பயங்கரமாக இங்கே ஹிட் அடித்தது. காரணம் என்னென்னா, ஆக்ஷன் படத்தில் பார்த்தீங்கன்னா டைஹார்ட் சீரீஸாக இருக்கட்டும், பான் அல்டிமேட்டம் சீரீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரேம்போ சீரீஸாக இருக்கட்டும், அப்புறம் ஜேம்ஸ் பான் சீரீஸு. ஸோ இதெல்லாம் வந்து பியூர் ஆக்ஷனான ஒரு மூவி. ஆக்ஷன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான், ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஹீரோ எப்படி போய் ஒரு விஷயத்தை செய்கிறாரு, அப்படி அந்த செஞ்சு அவர் எப்படி அந்த கெட்டவங்களை அழிச்சு வெளில வர்றாரு அப்படின்றதான் வந்து படத்தோட கதையாக வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ கூஸ் பம்பாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு படத்தை வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் நம்ம பார்க்கவே முடியல. ஸோ இடையில எக்ஸ்பெண்டபிள்ஸு அப்புறம் சில படங்கள்லாம் வந்தாலும் அதில் மல்டி ஹீரோஸை போட்டு நமக்கு வந்து அந்த பெரிய இம்பேக்டை கொடுக்கல. பட் இண்டிவிஜுவலாக ஒரு ஹீரோ சில விஷயத்தை பண்ணும்போது தான் அந்த படத்துக்கு வந்து ஆக்ஷன் படம் அப்படின்னு நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜாக பேர் கொடுக்க முடியும். அப்படி ஒரு பேர் இந்த படத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் ஹீரோ வந்து சரி ஃபஸ்ட்டு சீக்வலில் வந்து ஹீரோ அந்த தனிக்குள்ளே விழுவார் குண்டடி தான் பட்டு. ஸோ அவரை காப்பாற்றி அவர் வந்து இங்கே வந்து துபாயில் வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 10-15 நிமிஷத்துக்கு படம் வந்து இப்படியே ஸ்லோவாகவே போகுது. என்னடா இது, ஹீரோ பெட் ரெஸ்ட் எடுக்கிறாரு, ஒன்றும் ஆக்ஷன் இறங்கலையே, அடுத்த எப்போ ஆக்ஷன் வரும். அடுத்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹீரோக்கே போர் அடிச்சிருது. அவரே வந்து என்ன சொல்கிறார், என்னால் இப்படிலாம் இருக்க முடியாது, நான் திருப்பி ஃபீல்டில் இறங்குறேன், எனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலை வந்தோடனே நம்ம படங்களில் காட்டுற மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே வேலையை ஸ்டார்ட் பண்ணோடனே ஜிம் ஒர்க் அவுட் அது இதெல்லாம் பண்ணி பாடியை திருப்பி எல்லாத்தையும் ஏற்றிடுறாரு. ஏற்றுனதுக்கு அப்புறமா அந்த ஏற்றின பாடிக்கு ஒர்த்தாக படம் இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஃபைட்டு ஒரு ஃபைட்டு 10 நிமிஷம் இருக்கும், மேக்ஸிமம் 15 நிமிஷம் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் இந்த ஃபைட்டு ஓடுது. இந்த ஃபைட்டை வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுத்துருக்காங்க, நான் எனக்கு படம் பார்க்கும்போது தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் எப்படியா இந்த ஃபைட்டை நீ சிங்கிள் ஷாட்டில் எடுத்த? ஏன்னா இப்போ தான் அந்த சிங்கிள் ஷாட் மூவியில் நம்ம பார்த்திபன் மூவி பார்த்ததுக்கப்புறம் அது எல்லாருக்கும் அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சு சிங்கிள் ஷாட்னா என்ன, அது ஒரே டெக்கில் எப்படி எடுக்கிறது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வெட்டிமான் படத்தில் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் சீன் எடுத்தோன்னே வருது விடுதலை படத்தில், அதுவும் சிங்கிள் ஷாட்டில் போது சிங்கிள் ஷாட்டில் ஒரு படத்தை எடுக்க ஒரு சீன் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது புரியுது. பட் 25 மினிட்ஸுக்கு ஒரு ஃபைட்டு ப்ரிசன்லேருந்து காப்பாற்றி கொண்டு வரணும், அந்த ப்ரிசன்லேருந்து வெளில வரோம், கூட்டத்தில் சண்டை போடுறோம், அங்கேருந்து திரும்பி போகிறான், பைக் சேசிங்கு, யூவிடி சேசிங்கு, அதுக்கப்புறம் ட்ரெயின், ட்ரெயினில் ஹெலிகாப்டர் சேசிங்னு அது பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. இந்த ஒரு 25 மினிட்ஸுக்கே இந்த படத்தை, இதெல்லாம் இந்த மாதிரி படம் தான் தேட்டரில் போய் பார்க்கணும் உட்காந்து ஃபஸ்ட்டு சொல்ல போனால். பட் இது நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருச்சு, அதனால் நான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தேன், தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஆக்ஷன். இந்த ஒட்டுமொத்த படத்தையும் வந்து மொத்தமாக தாங்கி நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அந்த ஹீரோ தான், அவர் பேர் என்ன, கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தும், அவங்க கூட வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்குற ஒரு லேடியாக வருவாங்க, கோல்ஷிஃப்த் ஃபரானின்னு போட்டிருக்கு அவங்க. ஸோ இவங்க தான் இந்த படத்தோட மொத்தமாகவே அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அண்ட்
யா வில்லன், அவங்க வில்லனை வந்து மிகப்பெரிய ஒரு டானா காட்டார். ஏன்னா அவங்க வந்து ஒரு நகாசி கூட்டத்தை அவங்களே அவங்களுக்கு பேர் நகாசின்னு வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் கவர்னர்லாம் போட்டு தள்ளுறதுக்கு பெரிய ஆள் தான் அவர். தம்பியை வந்து கொண்டுட்டான்னு சொல்லிட்டு இவனை பழி வாங்க வர்றாங்க. ஸோ எப்படி முடியுது அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 25 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன்ஸு, அது முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம். ஸோ டோட்டலாக ஒரு ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் கிட்ட படம் ஓடுது. அதில் டைலாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் லேக் ஆக போகுது, அவ்வளோதான் லேக்னா அந்த ஸ்லோ. அதுக்கப்புறம் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக பிக்கப் தான், ரெண்டு வரைக்கும் ஃபைட்டு. அது பார்க்குற மாதிரி தான் இருக்குது, எல்லா ஃபைட்டுமே போர் அடிக்கல, அதான் மேட்ருங்க. ஸோ ரீசன்ட் இயர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி அப்படின்னு நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படின்னா உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது அப்படின்னா நான் இந்த படத்தை சொல்லுவேன். நீங்கள் பார்க்குற நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, திருப்தியாக கொடுக்கும். அண்ட் இதை நீங்கள் முடிஞ்சால் வீட்டில் உங்களுக்கு ஹோம் தியேட்டர்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எஃபெக்டோடு கேட்கும்போது இன்னும் செம்மையாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு படத்தோட திருப்பி நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப். பை பை.